அமெரிக்காவில் சிகிச்சை முடிஞ்சு சென்னை திரும்பிய டி ராஜேந்தர் சிம்புவுடைய திருமணம் குறித்து ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த டி ராஜேந்தருக்கு உயர்தர சிகிச்சை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்திருந்துச்சு. அதனால் உயர்தர சிகிச்சைக்காக அமெரிக்கா வந்து போயிருந்தார். தமிழக முதல்வர்கள், முன்னணி நடிகர்கள் எல்லாருமே அவரை போய் பார்த்துருந்தாங்க, மீட் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வேண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போது அமெரிக்காவில் உயர்தர சிகிச்சை எல்லாமே முடிஞ்சு பூரண குணமடைஞ்சு சென்னை வந்து திரும்பியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேட்டியில் அவர் வந்து சுவாரஸ்யமான சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எல்லாருமே டி ராஜேந்தர் அப்படின்னா தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட கடவுள் நம்பிக்கை, என்னோட ரசிகர்களுடைய வேண்டுதல் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சது, அதே பழைய தெம்போட பழைய உணர்வோடு நான் வந்து வந்திருக்கேன். நான் சிகிச்சையில் இருக்கும்போது நிறைய மீடியாவில் வந்து என்னை பற்றி தப்பு தப்பாக, அதாவது நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டேன் அப்படின்லாம் நியூஸ்லாம் போட்டாங்க. அவங்க வந்து வியூஸுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நடந்துச்சா? எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து கடவுள், கர்மா, கட்டம், காலம் அப்படின்னு சொல்லி பஞ்சான டயலாக்லாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் சிம்புவுடைய திருமணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்த உடனே எல்லாருமே சிம்புவுக்கு வந்து எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகத்தில் கடவுள் வந்து எப்போ எழுதி வச்சுருக்காரோ அப்போ தான் நடக்கும். காலம் நினைக்கிறது தான் நடக்கும், கர்மா நினைக்கிறது தான் நடக்கும். கால சக்கரம் சுழல ஆரம்பிச்சது அப்படின்னா கீழே இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வந்துடுவாங்க. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறைவன் தான் நிச்சயிக்கணும், மனசுனால நிச்சயிக்கவே முடியாது. சிம்புவோடைய நல்ல மனசுக்கு இறைவன் வந்து அவருக்கு ஒரு நல்ல மனப்பெண்ணா, என்னோடய வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இறைவன் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நல்ல இறைவனை நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியை அவர் வந்து முடிச்சு வச்சார்.